தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் அதாவது நைன்டிஸில் தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோன் கலைப்புலி தானு இந்த ரெண்டு பேர் தான் பிரம்மாண்டமான படங்களை எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அந்த படங்களை வெற்றி படங்களாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் வந்தவர்தான் தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் இவர் பார்த்திங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்மூன்னாம் கிடையாது இவர் வந்து ரொம்பவே அடிமட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறினவர் இவரோட லைஃபே பல யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா சினிமாவில் வந்து விஜயசாந்தி மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு டச்சப் பாயாக இருந்து அப்புறம் மேக்கப் மேனாக மாதிரி சினிமாவோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி அதுக்கப்புறம் தயாரிப்பாளராக உயர்ந்தவர்தான் ஏஎம் ரத்தனம் கேட்டி குஞ்சுமோன் கலைப்புலி தானு இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் டேலண்ட் என்ன அப்படின்னா இவர் வந்து தேர்ந்தெடுக்கிற பழங்களோட கதை திரைக்கதை ரெண்டுமே வேற லெவலில் தரமானதாக இருக்கும் சூர்யா மூவிஸுங்கிற பேரை போஸ்டரில் பார்த்தாவே மக்கள் தியேட்டருக்கு படையெடுப்பாங்க ஆர்பி சௌத்ரியோட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னால் எப்படி நல்ல குடும்ப படமாக இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்பி உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி ஏஎம் ரத்னத்தோட சூர்யா மூவிஸ்னால் நிச்சயமாக நல்ல கமர்ஷியல் படமாக இருக்கும்னு நம்பினாங்க அவரோட படங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் இந்தியன் குஷி ரன் கில்லி சிவகாசி கா சென்ஜி ரெயம்போ காலனி கோவில் பொன்னியின் செல்வன் இப்படி பல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தனைக்கும் இவர் மேலே வந்து ஒரு விமர்சனமும் இருக்குது என்னென்னா யாராவது ஒரு அறிமுக இயக்குனர் வந்து முதல் படத்தை ஹிட்டு கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவங்களோட ரெண்டாவது அல்லது மூணாவது படத்தை கமிட் பண்ணிடுவார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜென்டில் மேன் காதலன்னு ரெண்டு மெகா ஹிட்டை கொடுத்த ஷங்கரை வச்சு இந்தியன் படம் பண்ணார் ஆனந்தம்னு தன்னுடைய முதல் படத்தையே சில்வர் சிப்ளி படமாக்கின லிங்குசாமியை வச்சு ரன் படத்தை தயாரித்தார் வாலிங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்த எஜே சூர்யாவுக்கு குஷிங்கிற படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி தான் தில் படத்தை எடுத்த தரணிக்கு தூள் கில்லின்னு வாய்ப்பு கொடுத்தாரு திருப்பாச்சி சூப்பர் ஹிட் படத்தை இயக்கின பேரரசுக்கு ரெண்டாவது படமே சிவகாசி வாய்ப்பை கொடுத்தாரு செல்வராகவனுக்கு காதல் கொண்டனுக்கு அப்புறம் ஜி ரெயின்போ காலனி படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நம்ம இயக்குனர் ஹரிக்கு தமிழ் சாமிக்கு அப்புறம் கோவில் படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி அழகிய தீய வெற்றிக்கு அப்புறம் ராதாமோகனுக்கு பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இரண்டாவது படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இது எல்லாமே பாருங்கள் முதல் படம் வந்து ஒரு டைரக்டர் உள்ளே வருவார் அவரோட திறமையெல்லாம் யூஸ் பண்ணி கிட்டு கொடுத்தாரு உடனே அவரை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து தன்னோட கம்பெனியில் வந்து படம் பண்ண வச்சுருது ஸோ இது வந்து ஒரு நல்ல பாராட்டத்தக்க விஷயமா எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இண்டஸ்டில் இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இவர் மேலே வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய அமௌண்ட்டை வந்து சேலரி கொடுத்து எல்லோரும் வாய் அது ஹீரோக்கும் சரி டைரக்டருக்கும் சரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துடுவார் இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்க ஆனா இப்படியெல்லாம் சூப்பர் டூப்பர் கிட் படத்தை கொடுத்துட்டு இருந்த ஏஎம் ரத்தனத்துக்கு கடைசியா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது நஷ்டத்தை கொடுத்துச்சு உதாரணத்துக்கு அவர் பசங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஜோதி கிருஷ்ணா டைரக்டரு ரவி கிருஷ்ணா ஹீரோ இந்த ரெண்டு பேரை வச்சு எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு கேடி இந்த ரெண்டு படங்களை தயாரித்தார் ரெண்டு படங்களுமே ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் பேரரசு டேரக்டர்ல தர்மபுரி லிங்குசாமியோட பீமா தெலுங்குல தரணி பண்ண பங்காரம் எல்லாமே படு ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் இத்தனை எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள் ஸோ இதனாலேயே அவர் வந்து படங்களை தயாரிக்க முடியல நிறைய வருடங்கள் இடைவெளி விட்டாச்சு இந்த நேரத்தில் தான் ஆபத் பாந்தவனா நம்ம தலா அஜித் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சார் தன்னை வச்சு படம் எடுங்கன்னு சொல்லி அவரை வந்து மறுபடியும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார் ஸோ மறுபடியும் அதே ஸ்ரீ சூர்யா மூவிஸில் படம் எடுக்க முடியாது அதனால் ஸ்ரீ சாய் சத்யா மூவிஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஏஎம் உத்தரம் படங்களை தயாரித்தார் அவருடைய மருமகளான ஐஸ்வர்யா பேரில் தான் தயாரிப்பு நிறுவனம் இருந்துச்சு அதை வச்சு தான் தலா அஜித்தோட ஆரம்பம் என்ன எரிந்தால் வேதாளம் இந்த மூணு படங்களையும் தயாரிச்சாங்க இந்த மூணு படமே அவருக்கு மிகப்பெரிய அளவுல லாபம்னு சொல்லலாம் சோ அவர் மீண்டு வந்துட்டாரு அதுக்குரிய எல்லா பெருமையும் நம்ம தல அஜித்தை மட்டுமே சேரும் அதுக்கப்புறம் விஜயசேது வச்சு கருப்பன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் நஷ்டமும் கிடையாது பெரிய ஹிட்டு கிடையாது ஒரு ஆவரேஜான படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோவா படம் பண்ணலை இப்போ வரைக்கும் தெலுங்குல ஆக்சிஜன் அப்புறம் ஹரிஹரா வீர மல்லு அப்படின்னு ரெண்டு படங்களை தயாரிச்சுக்காரு விரைவில் அடுத்தடுத்து தமிழ் படங்களையும் தயாரிக்க போகிறாரு கண்டிப்பாக ஏஎர்மத்தன் அவர்கள் வந்து பழையபடி மீண்டும் ஒரு தரமான திரைக்கதை உள்ள படங்களை வந்து தயாரித்து இன்ட்ரஸ்டிக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கமெண்ட் பஸ்வீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்